நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னை வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பா சி பாஸோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது எஸ்பா சி பாஸ்ல நீங்க போறதுனால அதுல இருக்க பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு என்னென்ன, அதே மாதிரி அதனால இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத தெளிவா அந்த வீடியோல பாத்துருவோம். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள், வெளிநாட்டு நீங்க நல்லபடியா போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேலை வாய்ப்பு தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா hctamilan.com அப்படின்ற இந்த வெப்சைட் வந்து நீங்க கூகுள்ல போட்டு சர்ச் பண்ணி போனீங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்குள்ளே நிறைய வேலைவாய்ப்பு தகவல்கள் இருக்குது. இது வந்து அதிகமான அட்வான்ஸ் எதுவும் அமௌண்ட் வாங்காமல் லைசன்ஸ் ஏஜென்சி மூலமாக வேலைவாய்ப்புகள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதையும் போய் பார்த்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வேணும் அப்படின்னா வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் என்ன வேலை வேணுமோ அந்த வேலையை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் நிறைய வேகன்சிஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் அந்த வேலையை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வேலையை, அந்த சேலரி எவ்வளவு, ரூமு, அக்கமடேஷனு, அதுக்கு யாரை தொடர்பு கொள்ளணுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜை பார்த்துருவோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து பாசிட்டிவாகவே போவோம். அட்வான்டேஜ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். இது வந்து ஸோ நான் சொல்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பா சி பாஸுக்கு மட்டும்தான். ஸோ அட்வான்டேஜ் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரியை சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ மற்ற பாஸ்லலாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து எஸ்பா சி பாஸில் கொடுக்குற சேலரி கொடுக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் ரூல்ஸ் படி கரெக்டாக கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப அதிகம் சேலரி. ஆனால் வந்து அதை கவர்மெண்ட் ரூல்ஸ் படி சரியாக சேலரி கொடுக்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா கம்மி தான், கரெக்டாக கொடுக்கறது கிடையாது. அதில் ஆனால் அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சேலரி வந்து அதாவது மற்ற ஒர்க் பர்மிட்டு பிசிஎம்சி பேர் பர்மிட்டோட ஹையாக தான் இருக்கும். ஓகேங்களா? மினிமமே வந்துட்டு நீங்கள் 70,000-80,000 சேலரி எடுக்க முடியும். ஓகேங்களா? இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். வெளிநாட்டுக்கு நம்ம சம்பாதிக்கிறதுக்கு தானே போகிறோம். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இது மிகப்பெரிய அட்வான்டேஜ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரூமு ஃபுட்டு, இது வந்து ஒரு அட்வான்டேஜ். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நமக்கு இப்போ நம்ம மற்ற பாஸ்லலாம் போனீங்கன்னா நீங்கள் ரூல்ஸ் படி வெளியில் ரூம் எடுத்து தங்கவே கூடாது. அதாவது ஒர்க் பர்மிட்டு, ஷிப்யார்ட் பர்மிட்டு, மெரின் பர்மிட்லாம் போனீங்க அப்படின்னா நீங்கள் டொமெட்ரியில் மட்டும்தான் தங்கணும். வெளியில் தனியாக ரூம் எடுத்து தங்கிறதுக்கு உங்களுக்கு அலோடே கிடையாது. ஆனால் எஸ்பா சி பாஸில் இருக்கவங்களுக்கு வெளியில் ரூம் எடுத்து தங்கிறதுக்கு அலோடு உண்டு. ஓகேங்களா? நீங்கள் மறுபடியும் பார்த்தா நீங்கள் டொமெட்ரியிலே தங்கக்கூடாது அப்படின்றது தான் ரூல்ஸு. ஸோ வெளியில் ரூம் எடுத்து தங்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் அதாவது நினச்ச இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தனியாக ரூம் எடுத்து தங்கிக்க முடியும். ஷேரிங் ரூமு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் மற்றவங்களுக்கு. ஓகேங்களா? அதாவது எஸ்பா சி பாஸில் இருக்கவங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்பா சி பாஸில் இருக்கவங்க டிபெண்டன்ட் பாஸில் ஒய்ஃபை ஃபேமிலியை வந்து இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு கூட்டிகிட்டு வந்து கூடவே வச்சுக்க முடியும். இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இது வந்து எஸ்பா சி பாஸில் இருக்கவங்க மட்டும்தான் பண்ண முடியும். ஒர்க் பர்மிட்டில் இருக்கவங்களாம் டிபெண்டன்ட் பாஸில் வந்து கூட்டிகிட்டு வந்து வச்சுக்க முடியாது. எதனால் வச்சுக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி வந்து $6,000 மேலே இருந்தால் மட்டும்தான் ஒய்ஃபு இல்லை வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையாவது வந்து நீங்கள் டிபெண்டன் பாஸில் கூட்டிகிட்டு வந்து வச்சுக்க முடியும். அப்படி இருக்கிறப்ப எஸ்பா சி பாஸ்லனா அந்த சேலரி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கம்பெனியை கூட சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து டிபெண்டன் பாஸில் வச்சுக்கிறதுக்கு. ஸோ வந்து இது வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒர்க் பர்மிட்டில் இருக்கவங்க, பிசிஎம் பர்மிட்டில் இருக்கவங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் விசாவில் வேணால் வந்து கூட்டிகிட்டு வரலாம். ஆனால் டூரிஸ்ட் விசாவில் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு மாதம் தான் வச்சுக்க முடியும். ரினியூவல் பண்ணிங்கன்னா 2 மாதம் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வந்து கூட வச்சுக்க முடியாது. ஸோ எஸ்பாஸில் எஸ்பா சி பாஸில் இருக்கவங்க டிபெண்டன்ட் பாஸில் கூட்டிகிட்டு வந்து வச்சுக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் அட்வான்டேஜ். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்குது. இவங்களுக்கும் வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜ் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவு தான். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறதுல எவ்வளோ சேவ் பண்ணுறோம் அப்படின்றதா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம சம்பாதிக்கிறதுக்கு தான் போகிறோம் அப்படின்றப்ப இப்போ நீங்கள் தனியாக ரூம் எடுத்து நான் சொன்னது எல்லாமே அட்வான்டேஜாக சொன்னேன் பார்த்தீங்களா, அது எல்லாத்துலேயுமே செலவுகள் தான் அதிகமாகும். ஸோ வந்துட்டு நீங்கள் ரூம் தனியாக எடுத்து இப்போ டொமெட்ரி அதாவது மற்ற பர்மிட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒன்று இந்த பிசிஎம் பர்மிட்ஸ் பேர் பண்ணலாம் $50-$60 இந்த மாதிரி அமௌண்ட்டு பிடிப்பாங்க. பட் வந்து 1 மந்த்துக்கு எவ்வளோங்கிறப்ப ஓகே தான். ஆனால் நீங்கள் வெளியில் ரூம் எடுத்து தங்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கமடேஷனுக்கே ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டு போயிடும். $400 மினிமம் நீங்கள் ஷேரிங் ரூமில் தம்பினாலே $400. தனியாக வீடு எடுத்தீங்க ரூம் எடுத்தீங்க அப்படின்னா $700 மேலே வரும். அப்படின்றப்ப நீங்கள் சம்பாதிக்கிறதுல பாதி செலவுகள்லே போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவு வந்து ரொம்ப அதிகம். அதாவது ஒர்க் பர்மிட்டை கம்பேர் பண்ணுறப்ப ஒர்க் பர்மிட்டே ஒர்க் பர்மிட்டு பிசிஎம் பர்மிட் சிபிஆர் பர்மிட் இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப எஸ்பா சி பாஸில் செலவுகள் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ நீங்கள் எஸ்பாஸில் இருக்கீங்கன்னு வச்சிங்களேன் கோட்டா ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது ரூல்ஸ்லாம் வந்து நிறையா சேஞ்ச் பண்ணிகிட்டே வர்றாங்க பார்த்தீங்களா. ஸோ அதனால் என்னென்னா சம்பளத்தை வந்து இப்போ அதிகமாக கொடுக்க சொல்கிறாங்க எஸ்பா சி பாஸுக்கு. அப்படின்றப்ப சம்பளம் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கோட்டா இஸ்யூவும் நிறையா வந்துட்டுருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரினியல் வந்து கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஸ்டின் மார்க் தான். ஓகேங்களா? ஸோ இந்த வருஷம் வந்து கோட்டா இருக்குது, சேலரி வந்து ரீசனபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த இப்போ இந்த மந்த் அதாவது செப்டம்பர் மந்தில் தான் வந்துட்டு புதுசாக வந்து சேலரி இன்க்ரிமெண்ட்டை கொண்டு வந்தாங்க. இது
மாதிரி இன்க்ரிமெண்ட் பண்ணுறப்ப இவ்வளோ சம்பளம் கொடுத்து உன்னை எங்களால் வச்சுக்க முடியாது, எனக்கு கோட்டா பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை வந்து முதலாளி வந்து கேன்சல் பண்ணி அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கோட்டா இஷ்யூ இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ரினியூவல் கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்றது குவஸ்டின் மார்க் தான். ஸோ வந்து இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து இப்போ மற்ற பர்மிட்லாம் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு யூ-டர்ன் ஒர்க்கர் நீங்கள் திருப்பி சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து கம்மியாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெஸ்ட் அடிச்சுலாம் போனீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அடிச்சு போயெல்லாம் கிட்டத்தட்ட 500,000 செலவாகும், ரெண்டாவது டைம்லாம் போயெல்லாம் வெறும் 100,000 அந்த மாதிரி தான் செலவாகும். மற்ற பர்மிட் நார்மலாகவே அவ்வளோதான் ஆகும், 1-3 லட்சத்துக்குள்ளே தான் ஆகும். ஆனால் இப்போ நீங்கள் எஸ்பாசி பாஸில் போயிட்டு வந்தாலும் நீங்கள் யூ-டர்ன் ஒர்க்கராக இருந்தாலுமே திரும்ப வந்துட்டு நீங்கள் ஏஜென்ட் மூலமாக போகிறீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு எஸ்பாசி பாஸில் ஒரு 5-6 லட்சம் கட்டி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா திருப்பி போயிலே அதே அமௌண்ட்டு தான் கேட்பாங்க. நீங்கள் யூ-டர்ன் ஒர்க்கருங்கிறதுக்காக குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய டிராபேக், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டிஸ்அட்வான்டேஜாக வந்து நான் சொல்லுவேன், ஓகேங்களா? நான் ஏதாவது டிஸ்அட்வான்டேஜோ இல்லை அட்வான்டேஜோ சொல்ல மறந்துருந்தேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது நம்ம என்ன மாதிரியான வீடியோ போடுவோம் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.